இல்லாததை இருக்குன்னு நம்ப வைக்க போறோம், அந்த நம்பிக்கையை விதைக்க போறோம். அந்த விளைச்சல கோயில்ல விஐபி வரிசையில போய் சாமி கும்பிட பணம் வேணாமா சார்? இப்ப லாங்கி பாசம், அம்மா பையன் பாசம் படம் எடுத்தா கூட கிளீஷே. எப்பவுமே கிளீஷே ஆகாம இருக்கிற ஒரே விஷயம் பணம் மட்டும்தான் சார். மணி இஸ் ஆல்வேஸ். நாம உழைச்சா பணக்காரன் ஆக முடியாது, மத்தவங்க உழைப்ப எடுத்துக்கிட்டாதான் பணக்காரன். ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் நான் சொல்ற ஒவ்வொரு கோயிலையும் ஒரு உண்மை இருக்கும், ஒவ்வொரு உண்மையிலே ஒரு பொய் இருக்கும். வரதான் பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம், அந்த பணத்தை சம்பாதிக்க நான் என்ன வேணாலும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். பணம் தான் என் மொழி, பணம் தான் என் ஜாதி, பணம் தான் என் மதம். பணத்துக்காக கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றது, இதெல்லாம் உட்காந்து சட்டத்தில் உள்ள ஹோட்டல புகுந்து பணம் சம்பாதிக்கிற ஆயிரம் வழி இருக்கு. அதுல ஒரு வழியை நான் சொல்லித்தரேன். உன்னை ஏமாத்தின எதிரே நினைக்காதா, ஒரு வகையில் அவன் உனக்கு குரு. ஏன்னா அவன் உனக்கு வாழ்த்துக்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுத்துக்கிறான். உன்னை ஏமாத்தின எதிரே நினைக்காதா, ஒரு வகையில் அவன் உனக்கு குரு. ஏன்னா அவன் உனக்கு வாழ்த்துக்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுத்துக்கிறான். இல்லாததை இருக்குன்னு நம்ப வைக்க போறோம், அந்த நம்பிக்கையை விதைக்க போறோம். அந்த விளைச்சல கோயில்ல விஐபி வரிசையில போய் சாமி கும்பிட பணம் வேணாமா சார்? இப்ப லாங்கி பாசம், அம்மா பையன் பாசம் படம் எடுத்தா கூட கிளீஷே. எப்பவுமே கிளீஷே ஆகாம இருக்கிற ஒரே விஷயம் பணம் மட்டும்தான் சார். மணி இஸ் ஆல்வேஸ். நாம உழைச்சா பணக்காரன் ஆக முடியாது, மத்தவங்க உழைப்ப எடுத்துக்கிட்டாதான் பணக்காரன். ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் நான் சொல்ற ஒவ்வொரு கோயிலையும் ஒரு உண்மை இருக்கும், ஒவ்வொரு உண்மையிலே ஒரு பொய் இருக்கும். வரதான் பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம், அந்த பணத்தை சம்பாதிக்க நான் என்ன வேணாலும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். பணம் தான் என் மொழி, பணம் தான் என் ஜாதி, பணம் தான் என் மதம். பணத்துக்காக கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றது, இதெல்லாம் உட்காந்து சட்டத்தில் உள்ள ஹோட்டல புகுந்து பணம் சம்பாதிக்கிற ஆயிரம் வழி இருக்கு. அதுல ஒரு வழியை நான் சொல்லித்தரேன். உன்னை ஏமாத்தின எதிரே நினைக்காதா, ஒரு வகையில் அவன் உனக்கு குரு. ஏன்னா அவன் உனக்கு வாழ்த்துக்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுத்துக்கிறான். உன்னை ஏமாத்தின எதிரே நினைக்காதா, ஒரு வகையில் அவன் உனக்கு குரு. ஏன்னா அவன் உனக்கு வாழ்த்துக்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுத்துக்கிறான். இல்லாததை இருக்குன்னு நம்ப வைக்க போறோம், அந்த நம்பிக்கையை விதைக்க போறோம். அந்த விளைச்சல கோயில்ல விஐபி வரிசையில போய் சாமி கும்பிட பணம்